ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சிம்பிள் மேக்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டுவெல்த் மேக்ஸ் பயிற்சி ஏழு புள்ளி எட்டில் உள்ள பதினோராவது கணக்கு பார்க்கலாம் ஒரு உருளையின் கன அளவு வி ஈக்வல் டு பை ஆர் ஸ்கொயர் ஹைச் மேலும் ஆர் பிளஸ் ஹைச் ஈக்குவல் டு எனில் கன அளவின் மீ பெரு மற்றும் மீ சிறு மதிப்புகளை காண்கன்னு கேட்டிருக்காங்க ஓகேவாமா இதுக்கு முன்னாடி உள்ள கணக்குகள் எல்லாமே ஒன்று மீ பெருன்னு கேட்டிருப்பாங்க அல்லது மீ சிறுன்னு கேட்டிருப்பாங்க இதில் வந்து ரெண்டு வேலியுமே நமக்கு கேட்டிருக்காங்க ஓகேவா இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது உருளையின் கன அளவு மேலும் ஆர் பிளஸ் ஹைச் ஒரு கிண்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க ஆர் பிளஸ் ஹைச்சுங்கிறது ஆறுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவாமா அப்போ நம்ம முதல்ல அதை எடுத்துக்கலாம் ஆர் பிளஸ் ஹைச் ஈக்குவல் ஆறு இப்போ இதில் நம்ம ஹைச் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கிடுவோம் ஓகேவா அப்போ என்ன வரும் ஆறு இங்கே பிளஸ் ஆறு வந்து இங்கே வரும்போது மைனஸ் ஆறுன்னு கிடச்சிரும் ஓகேவாமா இதுதான் நமக்கு என்னது முதல் சமன்பாடு ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் என்ன கொடுத்துருந்தாங்க உருளையினுடைய கன அளவு ஓகேவா கணக்கில் கொடுத்துருக்கிறது தான் நம்ம எடுக்கிறோம் ஸோ அந்த உருளையின் கன அளவை தான் நம்ம எஃப்ஆஃப் எக்ஸுன்னு சொல்லி என்ன செய்யணும் எடுக்கணும் ஓகேவாம்மா உருளையின் கன அளவு கன அளவு வந்து வீன்னு கொடுப்போம் வி ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கேர் ஹைச்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்போ அதை தான் நம்ம எஃப்ஆப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் ஸோ எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்டு பை ஆர் அந்த ஹைச் நம்ம என்ன முதல் லைன் எழுதிக்கலாம் ஹைச் என்கிற ஓகேவாம்மா எஃப் ஆஃப் எக்ஸுன்னு எடுத்தாச்சு இப்போ இதில் இந்த ஹைச் இருக்கிற இடத்துல இதை கொண்டு அப்ளை பண்ண போகிறோம் அப்போது பை ஆர் ஸ்கொயர் இன்று ஹைச்சுக்கு பதிலாக ஆறு மைனஸ் ஆறுன்னு எழுதிடலாம் ஓகேவா இப்போ இந்த ஆர் ஸ்கொயரை மட்டும் உள்ளே கொண்டு பெருக்கலாம் பை என்று சிக்ஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் பவர் இங்கே ரெண்டு இங்கே ஒன்று அப்போ மொத்தத்தில் என்ன வந்துடும் மூன்றுன்னு கிடச்சிரும் ஓகேவா இதுதான் நமக்கு என்னது எஃப்ஆஃப் எக்ஸ் ஓகேவாம்மா இப்போ நம்ம என்ன செய்யணும் இதில் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும் ஓகேவா அப்போது எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் சாரி இதில் வந்து எக்ஸ்ன்னு எடுக்கக்கூடாது நமக்கு இங்கே ஆறுன்னு இருக்கிறதுனால நம்ம ஆறுன்னு தான் எடுக்கணும் ஓகேவாம்மா வேற ஒன்றுமே இல்லை நம்ம இதில் எதுவுமே மாற்றல நம்ம எப்போவுமே எக்ஸ்ன்னு எடுப்போம் இங்கே வந்து நமக்கு எக்ஸ் இருக்கும் எக்ஸை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் ஆனால் இங்கே ஆறுன்னு இருக்கிறதுனால நம்ம எஃப்எஃப் ஆர்னு எடுக்கிறோம் அது மட்டும் தான் ஈக்வல் பை வந்து நம்ம எழுதிக்கலாம் இன்று இப்போ ஆர் ஸ்கொயர் அதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ரெண்டு ஆறுன்னு கிடைக்கும் ஓகேவா அப்போ ஆறு இன்று ஆர் ஸ்கொயர் பண்ணும்போது ரெண்டு ஆர் மைனஸ் ஆர் பண்ணும்போது மூணு ஆர் ஸ்கொயர் ஓகேவா ஈக்குவல் டு பை என்று இதை பெருக்கிடலாம் ஆறு ரெண்டு பனிரெண்டு ஆர் மைனஸ் மூன்று ஆர் ஸ்கொயர் ஓகேவாமா இப்போ நம்ம என்ன செய்வோம் நம்ம எஃப்டஸ் ஆஃப் ஆர் கண்டுபிடிச்சாச்சு அப்போ அது வந்து ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கலாம் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு எடுத்தால் தான் நமக்கு நிலை எண்கள் கிடைக்கும் அப்போ இதுலேருந்து நம்ம என்ன எழுதிடலாம் பை இன்று பனிரெண்டு ஆர் மைனஸ் மூணு ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ ஓகேவா இப்போ இதில் இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம் பனிரெண்டு ஆர் மைனஸ் மூணு ஆர் ஸ்கொயர்ன்னு எழுதிடலாமா அப்போ பனிரெண்டு ஆர் மைனஸ் மூணு ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸீரோ இதில் இருந்து நம்ம ஆரை வெளியில் எடுத்துடலாம் ஆற வெளியில் எடுத்தால் என்ன வரும் பனிரெண்டு இங்கே ஆறு வெளியில் எடுத்தாச்சு மைனஸ் மூணு ஆர் ஸ்கொயரில் ஆறு எடுத்தாச்சு அப்போ மீதி ஆறு இருக்குது ஓகேவாம்மா ஈக்குவல் டு ஜீரோ அப்போ இதில் இருந்து ஒன்று ஆறு ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்கும் அண்ட் என்னன்னு என்ன இருக்கும் பனிரெண்டு மைனஸ் மூணு ஆர் ஈக்குவல் டு ஜீரோ ஓகேவா இதில் ஆறு கண்டுபிடிக்கலாம் மைனஸ் மூன்று ஆர் ஈக்குவல் டு மைனஸ் பனிரெண்டு ப்ளஸ் அங்கே போகும்போது மைனஸ் அடுத்து ஆறு கண்டுபிடிக்கணும் ஈக்குவல்டி மைனஸ் பன்னிரெண்டு இங்கே பெருக்கல்லில் இருக்கிறத நம்ம வகுத்தில் கொண்டு வரோம் அந்த மைனஸ் மூணு அப்படியே வந்துடணும் ஓகேவாமா அப்போ அந்த மைனஸை மைனஸ் கேன்சல் ஆயிரும் ஒரு மூணு மூணு நாலு மூணு பனிரெண்டு அப்போ ஆறு ஈக்குவல்டி என்ன கிடைச்சிருச்சு நாலு ரெண்டு வேல்யூ கிடச்சிருக்கு ஆறுக்கு வந்து நமக்கு ஜீரோங்கிற வேல்யூ அதாவது நம்ம எதுக்காக ரெண்டு வேல்யூ எடுக்கிறோம் அப்படின்னா மீ பெருமதிப்பும் வேணும் மீ சிறு மதிப்பும் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ நம்ம ரெண்டு வேலையும் எடுக்கிறோம் இல்லைனா நம்ம ஒன்று மட்டும் எதில் மீ பெரு எது கேட்டிருக்காங்களோ அது வர்றதை மட்டும் நம்ம எந்தால் போதும் கண்டுபிடிச்சா போதும் இப்போ இதை நம்ம நிலை எண்கள் எழுதிடலாம் அப்போ நிலையண்கள் இதில் எத்தனை இருக்குது ரெண்டு இது கிடைக்குது ஸோ நிலை எண்கள் ஜீரோக்கமாக நான்கு ஓகேவா இனிமேல் நம்ம என்ன செய்யணும் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சி இந்த நிலை எண்களை அதில் அப்ளை பண்ணணும் எல்லாமே ஒரே மெத்தட் தான் ஓகேவாமா நம்பர்ஸ் மட்டும்தான் வேறு ஓகேவா ஸோ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் ஆர் எங்கே இருக்குது ஓகேவாமா இதை தான் நம்ம மறுபடி டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் அப்போ அந்த பை எழுதிக்கலாம் இன்று இந்த ஆறு வந்து ஒன்று ஓகேவா பண்ண வகைப்படுத்தினா ஒன்று அப்போ பன்னிரெண்டு இன்ட் ஒன்று என்ன வந்துடும் பனிரெண்டு மைனஸ் இது கொண்டு பிறக்கும் போது மூவ் ரெண்டு ஆறு ஆறுன்னு கிடச்சிருக்கு ஓகேவா இப்போ நம்ம என்ன செய்யலாம் ஆறுக்கு பதிலாக ஜீரோ அப்ளை பண்ணலாம் அப்போ எஃப் டபுள் டேஸ் ஆஃப் ஜீரோ ஈக்வல் டு பையன் பனிரெண்டு மைனஸ் ஆறு இன்று ஸீரோ ஓகேவாமா அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் ஆறு ஜீரோ ஜீரோன்னு கிடைச்சிரும் பனிரெண்டு பையன்னு கிடைக்கும் இப்போ இது வந்து ஜீரோவை விட அதிகமாக இருக்குது ஓகேவா கிரேட்டர் தேன் ஜீரோன்னு போட்டுடலாம் அப்படின்னா நம்ம என்ன அர்த்தம் இது வந்து சிறும மதிப்பு உடையது எது எஃப் ஆஃப் எக்ஸ் எதில் ஆர் வந்து ஈக்குவல் டு ஜீரோவில் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்னது சிறுமம் ஓகேவாம் ரெண்டு மதிப்புமே நமக்கு கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம சிறுமம் கண்டுபிடிச்சாச்சு ஓகேவா எனிமே என்ன கண்டுபிடிக்கலாம் ஆருக்கு பதிலாக நம்ம நான்கு பிரதி இடலாம் பிரதி இட்டால் நமக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம் இப்போ மறுபடியும் நான் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் ஆரை நான் எடுத்துருக்குறேன் இதில் நான் எக்ஸுக்கு பதிலாக என்ன பட அந்த ஆறுக்கு பதிலாக நான் என்ன பட போகிறேன் அப்படின்னா நான்கு அப்ளை பண்ண போகிறேன் ஓகேவாமா அப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் நான்கு ஈக்வல்ட்டு பை இன்று பனிரெண்டு மைனஸ் ஆறு இன்று நான்கு ஓகேவா அப்போ ஈக்குவல்ட்டு பை இன்று பனிரெண்டு மைனஸ் ஆறு நான்கு இருபத்தி நான்கு பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண்ணெய் கழித்து பெரிய எண்ணுக்குள்ளே அடையாளம் அப்போ மைனஸ் பனிரெண்டு ஓகேவா இருபத்தி நாலில் பனிரெண்டு போனால் என்ன வந்துடும் பனிரெண்டு அப்போ நமக்கு ஈக்குவல் டு மைனஸ் பனிரெண்டு பைன்னு வருது அப்போ இது வந்து எப்படி ஜீரோவை விட சின்னதாக இருக்குது ஓகேவா ஸோ எஃப்ஆஃப் எக்ஸ் வந்து பெருமம் எதில் ஆர் வந்து ஈக்குவல் டு நான்கில் எஃப்ஆஃப் எக்ஸ் வந்து பெருமம் ஓகேவாமா நம்ம சிறும மதிப்பும் கண்டுபிடிச்சாச்சு பெரும மதிப்பும் கண்டுபிடிச்சாச்சு ஓகேவா இப்போ இந்த ஆரை நம்ம வந்து இதில் ஹைட்ஸில் கொண்டு அப்ளை பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிச்சோம் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ ஓகேவா ஆர் ஈக்குவல் டு ஜீரோ எனில் ஹைச் ஈக்வல்டு என்ன வரும் ஆறு மைனஸ் சிக்ஸ் மைனஸ் ஆர் ஓகேவாம் அப்போ சிக்ஸ் மைனஸ் ஆறு இருக்கிற இடத்துல நம்ம என்னது போட்டுக்கலாம் ஜீரோ போட்டுக்கலாமா அப்போ ஈக்குவல் டு ஆறு இது எங்கேருந்து வந்ததுன்னு தெரியணும்னா ஃப்ரம் ஒன்று முதல் சமன்பாட்டில் இருந்து ஓகேவா அதே முதல் சமன்பாட்டில் நம்ம என்னது போட்டு வரோம் ஆறு ஈக்குவல் டு நான்குன்னு பிரதிவிட போகிறோம் ஸோ ஆர் ஈக்குவல் டு நான்கு எனில் ஹைச் ஈக்குவல் டு சிக்ஸ் மைனஸ் ஆர் ஆறு இருக்கிற இடத்துல நான்கு ஓகேவா ஆறுல இருந்து நாலு போனால் என்ன வரும் ரெண்டு ஓகேவாமா இப்போ ஆர் ஈக்குவல் டு ஜீரோனா ஹைச் ஈக்குவல் டு இவ்வளவு ஆறு ஆர் ஈக்குவல் டு நான்குனா ஹைச் ஈக்வல் டு ரெண்டு இப்போ இந்த ரெண்டு அளவுகளையும் நம்ம அந்த கன அளவில் கொண்டு அப்ளை பண்ண போகிறோம் அப்போ நமக்கு மீ சிறு மதிப்பு மீ பெரு மதிப்பு என்ன செஞ்சிடும் கிடச்சிரும் ஓகேவா அப்போ நம்ம இதில் வேணால் நீங்கள் எழுதிக்கிடுங்க ஆர் ஈக்குவல் டு ஜீரோ கமா ஹைச் ஈக்குவல் டு ஆறு இது வந்து ஒரு அளவு அடுத்த அளவு என்ன அப்படின்னா ஆறு ஈக்குவல் டு நான்கு போடும்போது ஹைச்சோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது ரெண்டுன்னு கிடைக்குது ஓகேவா இப்போ முதல்ல இந்த வேல்யூவை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அந்த உருளையினுடைய கன அளவு கண்டுபிடிக்க போறோம் ஓகேவாமா அந்த கன அளவு தான் நமக்கு கொடுத்துருந்தாங்க அதுல உள்ள மீப்பெரு மற்றும் மீச்சிறு மதிப்பை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ உருளையின் கன அளவு ஃபார்ம்லாம் என்ன வி ஈக்குவல் டு பை ஆர் ஸ்குவர் ஹைச் ஓகேவா அப்போ ஈக்குவல் டு பை என்று ஆருக்கு பதிலாக என்ன போட போகிறோம் ஜீரோ போட போகிறோம் இன்று ஹோல் ஸ்கொயர் இன்று ஹைச்சுக்கு பதிலாக ஆறு ஜீரோ கொண்டு எந்த நம்பர் போய் நமக்கு என்ன வந்துடும் ஜீரோன்னு கிடைச்சிரும் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஜீரோங்கும் போது கன அளவுங்கும் போது நம்ம கன அழகுகள்னு எழுதணும் சரியாமா ஜீரோ கன அழகுகள் அதே போல் அடுத்து உருளையின் கன அளவு கண்டுபிடிக்க போகிறோம் அதே ஃபார்முலா தான் ஆனால் ஆறம் மற்றும் உயரம் வந்து வே வேறுபட்டவை வி ஈக்குவல் பை ஆர் ஸ்கொயர் ஹைச் ஓகேவா அப்போ ரெண்டாவது வேலிவை நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்போ என்ன வரும் V equal டு பை என்று ஆர் ஸ்கொயர் ஆருங்கிறது நான்கு ஸ்கொயர் இன்று ஹைச்சுங்கிறது ரெண்டு ஈக்வல் பை என்று நால ஸ்கொயர் பண்ணால் பதினாறு இன்று ரெண்டு பதினாறுக்கு ரெண்டு எவ்வளவு முப்பத்தி ரெண்டு பை கன நம்ம கன அளகுகள் எழுதணும் கன எழுதியாச்சு ஓகேவாம்மா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம கணக்கில் கொடுத்துருக்கிற அந்த ஆர் ப்ளஸ் ஹைச் ஈக்குவல் டு ஆறு ரெண்டு மாறிலேயே வச்சு நம்ம என்ன செய்ய முடியாது கணக்கை வந்து செய்ய முடியாது ஒரே இதாக எடுக்கணும் அப்போ நம்ம ஹைச் ஈக்குவல் டு சிக்ஸ் மைனஸ் ஆர் அப்போ இந்த ஹைச்சை கொண்டு இதில் அப்ளை பண்ணால் எல்லாமே ஆருக்கு மாறிடும் ஓகேவா அப்போ அதை நம்ம எஃப் ஆஃப் ஆர்னு எடுத்து அதில் இருந்து எஃப் டேஸ் ஆஃப் ஆர் கண்டுபிடிச்சோம் அது ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டு நமக்கு ரெண்டு எண்கள் கிடச்சிது நிலை எண்கள் ஏன்னா நம்ம மீ பெரு மதிப்பும் நம்ம கண்டுபிடிக்கணும் மீச்சிறு மதிப்பும் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவாமா ஸோ அது அந்த வேல்யூ ஒவ்வொன்றையாக நம்ம எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸில் அப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன கிடச்சிது பெரும மதிப்பு மற்றும் சிறும மதிப்பு கிடச்சிது ஓகேவா ஸோ அதுக்கு பிறகு நம்ம 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 அப்ளை அப்ளை பண்ணால் என்னன்னு இந்த ரெண்டு கொண்டு பண்ணி உருளையினுடைய கன ஓகேவாம்மா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்